ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆரில் வந்து ரே எப்படி போகிறது, ஆர் எப்படி போகிறது பற்றி பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு பார்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் பார்ட் ஒன்றும் இல்லை, வென் ஆர் என்ஸ் எ வேர்ட் யூஸ் ஆர், அதாவது ரே ரே வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே பாருங்கள். ஓகே, ரே வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கார், ஃபேர், பெர், எரர், அப்பியோ, ஃபியோ, ஃபர், அஷ்யூர், ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி வந்து இந்த இடத்துல ஆர் போடுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே போல் இப்போ இந்த வேர்டு இருக்குது, ஓகேங்களா? இப்போ கார், கார் அப்படின்ற வேர்டு இருக்குது. ஸோ முதல்ல என்ன பண்ணோம், இப்போ கார் ஆர், ஓகேவா? கார். நெக்ஸ்ட் வந்து ஃபேர், இந்த வேர்டு எப்படி போடணும், FR ஃபேர், ஓகேவா? அப்புறம் பெர், PR பெர். ஸோ பி வந்து லைனில் போடணும், ஆர் பெர், ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அதே போல் தான் எரர், ஆர் ஆர் எரர் போடணும். அப்பியர், அப்பியர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஸோ பி போட்டு ஆர் போடணும், அப்பியர், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபியர், ஃபர்ரு, இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஸ்ட்ரோக்ஸில் வரும். அதாவது ஃபேர் அண்டு ஃபியர், ஃபேர்ன்றது எப்படி போடணும் அப்படின்னா, இது எஃப் இது ஆர், இங்கே ஃபேர் போடணும். ஃபியர்ன்றது எப்படின்னா, எஃப் வந்து தேர்ட் செகண்ட் பிளேஸில் வந்து போடணும், ஓகேங்களா? ஃபியர், ஓகே. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர்ட்ஸ் தட் எண்ட் இன் ஆர் ஆர் ஏர் ஹவ் வாஸ் ஸ்பெல்ட் ஆர் ரிட்டன் வித் எ செகண்ட் பிளேஸ் ஆஃப் ஹெவி வவல். அதாவது நம்ம இடத்துல இந்த ஆர் யூஸ் பண்ணும்போது செகண்ட் பிளேஸ் வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். செகண்ட் பிளேஸ் வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து நம்ம டவுனோட ஆர் தான் போடணும். இப்போ டோர் பாருங்களேன், டோர்ன்றது வந்து DR, அதே நம்ம வந்து டி போட்டு ஆர் போடணும். இப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கரெக்டாக படிக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டவுனோட ஆர் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ போர், போர்ன்றது வந்து PR, பியர், இதை வந்து PR, ஷோர், எஷோ, ஷோர் வந்து இஷி ஆர், ஓகேவா? ஷேர், ஃபோர், ஃபேர், பியர். வென் வவல், வென் வேர்ட் என்ஸ் வித் தி காம்பினேஷன் ஆர் வவல், யூஸ் ரே. அதாவது அந்த வவல் நம்ம, அதாவது லாஸ்ட்டில் முடிஞ்சது அப்படின்னா, அந்த எந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆர் யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல இந்த ஆர் யூஸ் பண்ணு பாருங்கள். யூஸ் அதாவது ஆர் வவல் வவல் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம பாக்கிறோம். இப்போ கேரி, கேரி. ஸோ கேரின்போது KR இங்கே யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஆர் வருது லாஸ்ட்டில், ஒய் வருது. ஸோ ஒய் வரத்துல எல்லாமே எப்படி தான் பண்ணணும், நம்ம இந்த ரே வவல் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மேரி, MR, ஃபெர்ரி, FR, மெமரி, MMR, ஃபேக்டரி, FKR, FKTR, ஓகேவா? இன்ஜூரி அப்படின்னா இன்ஜ் இன்ஜேஆர் இன்ஜூரி, ஓகேவா? இந்த இடத்துல வந்து இப்போ இன்ஜூரின்னு சொல்லுங்களேன், இன்ஜூரி. இப்போது இன்ஜி ஜே இந்த ஆர் போட்டோம்னா படிக்க முடியாது நம்மளால். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இன்ஜிஆர் இன்ஜூரி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். போரோ, BR போரோ, டெய்ரி, ஜூரி, நேரோ, த்ரோ, வேரி, வேரி, டுமாரோ. ஸோ இதில் டுமாரோன்றது பாருங்கள், டுமாரோன்றது நம்ம ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் இதில் டுமாரோ அப்படின்னு போது TMR, இது டூ இது, ஓகேவா? ஸோ டுமாரோ. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த யுவர் லைனில் போட்டால் யுவரு, லைனுக்கு ஏற்பட்டால் இயரு, இது வந்து ஹூஸ் லைனுக்கு ஏற்பட்டால் ஹூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லார்ஜ் லைன் மேலே போடணும், லார்ஜ் டேங்க், இதெல்லாம் வந்து லைன் மேலே போடணும், ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டூ கோ, ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு விஷயமும் இதில் பார்த்துக்கோங்க. இன் ஆர்டர் டு அவாய்ட் ஆக்வர்ட் ஜாயினிங், ஆக்வர்ட் ஜாயினிங்னா நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு பட்சத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்றத பாருங்கள். இப்போது டவுன்லோட் பிஃபோர் எம்மு, டவுன்லோட் பிஃபோர் எம்னு ஒன்றும் இல்லை, டவுன்லோட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது எம் வந்து டவுன்லோட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம், ரே யூஸ் பண்ண விடுது, அதாவது ஆர் யூஸ் பண்ணுவோம், ரே தான் யூஸ் பண்ணணும், அதாவது டவுன்லோட் ஆர் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? எம் வந்தாலே. ஸோ ரோம், சரி ரூம்னு வச்சுக்கோங்களேன், ரூம் எப்படி பண்ணலாம், ரூ எம்மு ரூம், ஓகேவா? ரோம்னு வச்சுக்கோங்களேன், ரோம் அப்படின்றது வந்து ஆறு எம் ரோம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காமெடி, காமெடி ரெமெடின் போது ஆறு எம்இ டிஒய், ரெமெடின் போது ஆறு எம்மு டி, ரே மே டி ரெமெடி. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம், FORM ஃபார்ம் அப்படின்னு போது FRM ஃபார்ம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபிம், ஸோ ஃபிம்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு, ஃபிம்ன்றது வந்து FRM ஃபிம், ஓகேவா? அலாம், அலாம் அப்படின்போது LRM. நெக்ஸ்ட் ரிமூவ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்வர்ட் பிஃபோர் டிடி ஜே ஜே, அப்வர்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா எரட்டா ஆர்டி எரட்டா, அரைடு ஆர்டி அரைடு, ஆர்ச் ஆர்ச்சு அரைச்சு ஆர்ச்சு, ஓகேவா? அர்ஜுன் போது ஆறு ஜே அர்ஜு, எர்த்துன்னு போது ஆறு இத்து எர்த்து, ஓகேவா? அதே சப்போஸ்
அப்போ நான் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் வந்துச்சு அப்படின்னா ரியர் ரெண்டு ஆறு யூஸ் பண்ணோம். இப்போ ரியர் அப்படின்றது வந்து ஆறு ஆறு ரியர் அதே ரேர் அப்படின்னு பாருங்க மேலே ரேர் ஆறு ரேர் ரோர் அப்படின்றது வந்து இது வந்து ரேர்ன்றது இங்கே ஏ வைக்கணும் இங்கே ஓ வைக்கணும் ஓகேவா. அவேர் கேரியர் லாயர் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க யூ ஷுட் இட் பெட்டர் டு ரைட் அப்வர்ட் ஆர் இன் தி மிடில் ஆஃப் யர் வேர்டு மார்ச்னு போது இதெல்லாம் நம்ம ஷார்ட் பண்ணுவோம்னா பார்த்து ப்ராப்ளம் இல்லை. பார்ட்டி பிஆர்டி பார்ட்டி பார்க்கு பிஆர்கே பார்க்கு ஃபோர்ட்டி எஃப்ஆர்டி ஃபார்ட்டி அத்தாரிட்டி 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 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சார்ஜ் ச ஆர் ஜி சார்ஜ் அப்படின்போது வந்து சார்ஜ் என்பது ச ஆர் ஜி சார்ஜ். கேரேஜ் என்பது ஜி ஆர் ஜே ஜி அதாவது கேரேஜ்னு சொல்லி சொன்னேன் கேரேஜ் ஜி போட்டு ஆர் போட்டு ஜே போடுங்க. இது வந்து இத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேவா. இங்கே ஜே தான் போடணும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஃபோர்த்து எஃப்ஆர் இத்து ஃபோர்த்து மார்க் எம்ஆர்கே மார்க் பேரட் பிஆர்டி பேரட் த்ரோலி இத்து ஆறு எல்லு த்ரோலி த்ரோலி அப்படின்போது இத்து ஆறு எல்லு த்ரோலி ஓகேவா. ஸோ இடத்துல கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.